வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம் எனது குல தெய்வமாக விற்றிருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் அனுதினமும் காத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தெய்வ தந்தையாகிய பிரகாச வள்ளல் பெருமானாருடைய தெய்வ திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதர் சன்னிதானம் முப்பஐயா அவர்களுடைய தெய்வ திருவடிகளை வணங்கி இந்த அருமையானதொரு நிகழ்வை பெருமானாரின் பெரும் புகழை பேசக்கூடிய இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் அருள்ஜோதி அண்ணாலயம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு பெருமானார் இயற்றிய அற்புதமான பல பதிகங்களில் ஒரு பதிகமாகிய அருள் விளக்க மாலை என்கின்ற பதிகத்திலிருந்து அற்புதமான பதிகம் சில பாடல்களுக்கு பெருமானாரின் பேர் அருளினாலே பெருமானாரின் பெரும் தயவினாலே பெருமானாரை நம்பி நாம் இன்று பொருள் பார்க்க இருக்கிறோம் உண்மையில் பெருமானாருடைய பாடல்களுக்கு முழு உண்மையும் யாருக்கு தெரியும் என்று சொன்னால் அது நம் பெருமானாருக்கு தெரியும் அதன் பிறகு இறைவனுக்கு தெரியும் ஆக முழு உண்மையும் நமக்கு தெரியாது என்று சொன்னாலும் கூட பெருமானாரை வணங்குபவன் என்ற முறையில் பெருமானாரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவன் என்ற முறையில் பெருமானார் எனக்குள் இருந்து அருள் அளித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் இந்த பாடல்களுக்கு பொருள் பார்க்க இருக்கிறோம் பெருமானார் சொல்லுவார் யாரெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் யாரெல்லாம் சன்மார்க்கம் சேர்ந்தவர்கள் என்று பெருமானார் சொல்கின்ற பொழுது உடையார் எல்லோரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே யாரு தயை உடையார் எல்லோரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே ஈங்கவர்கள் தம்மொடும் கூடி நயமுருநல் அருள் நெறியில் கழித்து விளையாடி நண்ணுக எனக்கு இசைத்த சற்குருவே உயலுறும் என் உயிர்க்கினிய உறவே என் அறிவில் ஓங்கிய பேர் அன்பே என் அன்பில் என் அன்பிலுறும் ஒளியே ஓங்கிய பேர் அன்பே என் அன்பிலுறும் ஒளியே மயலறு மெய்தவர் சூழ்ந்து போற்றும் மன்றில் மானடத்தென் அரசே என் மாலை அணிந்தருளே என்று பெருமானார் சொல்வார் ஆக சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் அடைந்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது எவர் எவரிலாம் தயவு இருக்கிறதோ ஜீவகாருண்யம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அந்தந்த சமயங்களின் மீது பற்று உடையவர்களாகவும் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் தயவு இருக்கும் என்று சொன்னால் அவர்களிடம் ஜீவகாருண்யம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அத்தனை பேரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள்தான் ஆக சன்மார்க்க சங்கம் என்று தனியாக ஒரு சங்கம் அமைத்து அதில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் மட்டும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல தயவு நிறைந்தவர்கள் அனைவரும் ஜீவகாருண்யம் நிறைந்தவர்கள் அனைவரும் பெருமானாருடைய திருவார்த்தை மறுத்து பேச முடியாது சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களோடு கூடி இங்கு அவர்கள் தம்மோடும் கூடி நயமுரு நல் அருள் நெறியில் கழித்து விளையாடி நயமுரு நல் அருள் நெறியில் எந்த நெறியில் இறைவனை அடையக்கூடிய அந்த அருள் நெறியில் தயவு நெறியில் கழித்து இன்பத்துடன் விளையாடி நன்னுக என்று எனக்கு இசைத்த நண்புரு சர்க்குருவே இறைவன் சர்க்குருவாக இருந்து வள்ளல் பெருமானாருக்கு கூறுகிறான் என்ன கூறுகிறான் எவரிடமெல்லாம் தயவு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அப்பா ராமலிங்கம் அவர்களெல்லாம் உன் சங்கத்தை சேர்ந்தவர்கள்ப்பா அவர்களோட கூடி சந்தோஷமாக விளையாடி ஆடி பாடி திரிக என்று நண்பூரு சற்குருவே இறைவன் சொன்னா வள்ளல் பெருமானாருக்கு அப்படி உயலுறும் என் உயிர்க்கினிய உறவே உயர்ந்த என் உயிர்க்கினிய உறவே என் அறிவில் ஓங்கிய பேரன்பே என் அன்பிலுறும் ஒளியே மயலறு மயக்கம் இல்லாத மெய் தவ சூழ்ந்து போற்றும் மணிமன்றில் மயக்கம் இல்லாத மெய்த்தவர் உண்மையான தவம் கூடியவர்களுக்கு மயக்கம் என்பது இருக்காது அதனால்தான் பெருமானார் மயலரு மெய்த்தவர் தவம் செய்யக்கூடிய அந்த மெய்த்தவர்கள் மயக்கம் இல்லாத அந்த மெய்த்தவர் சூழ்ந்து போற்றுமணி மன்றில் மானடத்தன் அரசே என் மாலை அணிந்தருளே என்று பெருமானார் சொல்கிறார் இந்த பாடலின் ஏன் இந்த பாடலை அருள் விளக்கமாலையில் இது எழுபத்தி நான்காவது பாடல் ஏன் எடுத்த உடனே இந்த பாட்டை சொல்கிறேன் என்று சொன்னால் முதலில் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் நிறைய இடங்களில் சன்மார்க்க சங்கங்கள் இருக்கிறது அந்தந்த ஊர் பெயர்களை தாங்கி அந்த சன்மார்க்க சங்கங்கள் இல்லை இந்த பகுதியை சார்ந்த சன்மார்க்க சங்கங்கள் இருக்கும் ஆனால் உண்மையில் பெருமானார் ஏற்படுத்திய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் தயவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பெருமானார் ஏற்படுத்திய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள்தான் அப்படிப்பட்ட சன்மார்க்க சங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனை யாரால் உணர முடியும் என்று சொன்னால் எவர் ஒருவர் மயக்கம் இல்லாமல் இருக்கிறார்களோ மெய் தவத்தை எவர் ஒருவர் பூணுகிறார்களோ அவர்கள் போற்றக்கூடிய மணிமன்றில் அந்த இறைவன் இருக்கிறான் அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் மயலரு மெய்த்தவர் சூழ்ந்து போற்றும் மணிமன்றில் மானடத்தன் அரசே என் மாலை அணிந்தருளே என்று பெருமானார் சொல்கிறார் பெருமானார் அந்த பாடலில் தயவு உடையவர்கள் அனைவரும் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார் சரி இப்போ சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தாச்சு சங்கத்துக்குள்ளே வந்தாச்சு உறுப்பினர் ஆயாச்சு அப்போ சன்மார்க்கத்தை அடுத்து அடைந்தவர்கள் யார் சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்பவர்கள் வேறு சன்மார்க்கத்தை அடைந்தவர்கள் என்பது வேறு நான் ஒரு பள்ளியில் உள்ளே நுழைந்து விட்டேன் எனக்கான அட்மிஷன் போட்டாச்சு ஆனால் நான் இங்கே கல்வி கற்கணும் இல்லையா தேர்ச்சி பெறணும் இல்லையா தேர்ச்சி பெற்றா தானே பள்ளிக்கு அட்மிஷன் போட்டதோடு சும்மா போய்ட்டு வந்துட முடியாது இல்லையா அங்கே கல்வி கற்று அந்த கல்வியில் நான் தேர்ச்சி பெற வேண்டும் அப்போ நான் அடைய முடியும் அப்போ நான் தேர்ச்சி பெற்றவனாவேன் யார் அப்படி தேர்ச்சி பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் அற்புதமாக எடுத்துச் சொல்கிறார் அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே ஆதலினால் அவருடனே கூடி தேர்களுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்க என செப்பிய சற்குருவே அப்போ என்ன சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லைங்க இறைவனை அடையணும்னா முதல்ல சன்மார்க்க சங்கத்துக்கு வரணும் சரி சன்மார்க்க சங்கத்துக்கு வரதுக்கு எனக்கு என்னங்க தகுதி வேணும் ஒரு தகுதியும் வேணாம்ப்பா உங்கள்கிட்ட தயவு இருந்ததுன்னா போதும் தயவு இருந்தால் நீ சன்மார்க்க சங்கத்தில் உள்ளே வந்துட்ட சரிங்கய்யா உள்ளே வந்துட்டேன் நான் உள்ளே வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் அதற்கு தானே வந்தேன் அப்படி வந்த நான் இறைவனுடைய அருளை அடைந்து விட்டால் அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே முடிஞ்சு போச்சுங்க பெருமானாருடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் கொள்கையும் இந்த ரெண்டு தான் முதலில் சாரணும் பின்பு அடையணும் அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே சரி யார் அருளுடைய தான் கேள்வி யார் அருளுடையவர்கள் அருள் என்பது என்ன இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வரம் சரி அந்த அருளை எப்படி பெற முடியும் அருளை நீங்கள் எப்படி பெறுவீர்கள் நான் தயவோடு இருக்கிறேங்க எல்லோரையும் நேசிக்கிறேங்க உள்ளே வந்துட்டீங்க இப்போ இறைவனிடம் வந்து அந்த அருளை எப்படி பெறுவீர்கள் ஜீவக்காருணிய ஒழுக்கத்தினால் அருளை பெற முடியும் இல்லையா ஐயா சொல்லியிருக்கிறாங்க பெருமானாக சொல்லியிருக்கிறாங்க பிற உயிர்கள் நாம் காட்டக்கூடிய தயவு பிற உயிர்கள் மீது நாம் காட்டக்கூடிய இரக்கம் இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் பெறலாம் இறைவனுடைய பெரும் புகழை பேசுதல் இறைவனுடைய பெரும் புகழை பேசுதல் பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க பாடுதல் அப்படி பாடினா அருள் கிடைக்குமா கிடைக்கும் சரி அருள்ப்பை பாராயணம் பண்ணுறாங்க அருள் கிடைக்குமா கிடைக்கும் அருப்பா பாராயணம் பண்ணுறத நான் பக்கத்தில் உட்காந்து கேட்குறேன் அருள் கிடைக்குமா கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஐயா நான் பக்தியிலேயே இருக்கிறேங்க அருள் கிடைக்குமா கிடைக்கும் ஐயா நான் ஒழுக்கத்தில் இருக்கிறேங்க யாருடைய குறைகளை பற்றி நான் பேசுறது இல்லைங்க நான் பொய் சொல்கிறதில்லைங்க ஐயா சொல்கிறத பின்பற்றுறேங்க அருள் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஐயா நான் தவம் பண்ணுறேங்க அருள் கிடைக்குமா சத்தியமாக கிடைக்கும் ஏன்னா முழுமைத்துவம் பெறுவது பூரணத்துவம் பெறுவது அங்குதான் தவத்தில் தான் ஆக எல்லா வழிகளிலும் நமக்கு அருள் கிடைக்கும் அந்த அருளை நாம் சேமித்து பழக வேண்டும் அருள் நமக்கு கிடைக்கிது அந்த அருளை நாம் வீணாக வெளியில் விட்டுடக்கூடாது எப்படிங்க வீணா வெளியில் போகும் போகுங்க போகும் உடம்புல நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா நல்ல உஷ்ணம் இருக்கும் நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணிங்கன்னா நல்ல உஷ்ணம் இருக்கும் நீங்கள் பக்தியில் மனமுருக பாடுனீங்கன்னா நல்ல உஷ்ணம் இருக்கும் பொதுவாக நிறைய சபைகளில் அகவல் பாராயணம் பண்ணுவாங்க அகவல் பாராயணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காலையில் பசி ஆற்று வைத்தல் நடக்கும் நான் பார்த்துருக்கேன் அப்போயே சொல்வேன் உண்மையாக எனக்கு அகவல் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பசிக்கும் அகவல் பாராயணம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சத்தியமாக பசிக்காது நான் உண்மையை தான் சொல்கிறேன் போய் சொல்லலை நான் அகவல் பாராயணம் பண்ண உடனே நான் ரொம்ப எனர்ஜியாக இருப்பேன் உணர்ந்து படிப்பேன் பெரும்பாலான வரிகள் உணர்ந்து படிப்பேன் வேகமாக போகும்போது கூட நான் உணர்வேன் ஐயா அந்த இன்பத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு பசிக்காது ஆக பாராயணம் பண்ண உடனே அதுபோல் தான் வீட்டிலையும் ஐயா பாராயணம் வேறு சோஸ்திரம் வேறுன்ட்ருக்காங்க ஒருத்தராக உட்காந்து படித்தா அதுக்கு பேர் சோஸ்திரம் நாலு பேராக உட்காந்து படித்தா பாராயணம் வீட்டில் கூட அப்படி தான் நான் சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சு இந்த அருள் விளக்கமாலையே ஃபுல் நூறு பாடல்கள் உட்காந்து படிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரத்துக்கு பசிக்காது நல்ல கணக்கண கணக்கணன் உடம்பு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆக பாராயணம் பண்ணினாலும் அருள் கிடைக்கும் நல்ல உஷ்ணம் கிடைக்கும் பேசினால் உஷ்ணம் கிடைக்கும் கேட்டால் உஷ்ணம் கிடைக்கும் ஜீவகருண்யம் செய்தால் உஷ்ணம் கிடைக்கும் தவம் ஏற்றினால் உஷ்ணம் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த நல்ல உஷ்ணத்தை எல்லாம் நாம் சேமித்து பழகாமல் அப்படியே கெட்ட உஷ்ணத்து பக்கம் விட்டுடுறோம் கோவப்படுறோம் பாருங்களேன் நீங்கள் கோவப்படும் போது எப்போவுமே இப்போ நம்ம பொதுவாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லை வீட்டில் உட்காந்துருக்குறேன் அதை என்னென்னு பாருப்பா இது என்னென்னு பாருப்பா இவ்வளோ தான் வரும் இவ்வளோ தான் சத்தத்தில் பேசுவோம் இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க கொடுத்து வச்சவங்க இதை விடவே சத்தம் கம்மியாக பேசுவாங்க எனக்கு இயல்பாக கொஞ்சம் சத்தமாக பேச வரும் ஆனால் கோபம் வரும்போது எப்படி வருது தெரியுமா டே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிற சத்தம் என்னவாயிடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிற கத்துவோம் ஏன் கத்துறோம் மனசு நம்மளை விட்டு தூரமாக போயிடுங்க மனசு கிட்டே இருக்கும்போது தயவாக இருக்கும்போது பொறுமையாக பேசுவோம் மெதுவாக பேசுவோம் இந்த மனச்சாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா மனசில் நல்ல மனசு இருக்குது கெட்ட மனசுக்கு நீங்கள் மனசு என்னவொன்னே எல்லாத்தையும் கெட்டதிலே கொண்டு போய் வச்சுட்டாதீங்க பக்கத்தில் தான் ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் ஏன் கத்தி பேசுகிறோம் நம்ம இடமிருந்து இரக்கம் தூரமாக போய்விட்டது மனசு தூரமாக போயிடுச்சு கத்தி பேசுவோம் ஒரு வார்த்தையோடு நிப்பாட்டினா பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கத்தணும் வச்சுக்கங்களேன் கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் துடிக்க ஆரம்பிச்சிடும் மொத்தம் கெட்ட உஷ்ணம் எவ்வளவு நல்ல உஷ்ணம் சேர்த்து வச்சோமோ அத்தனையும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் மொத்தமாக கலியாகி போயிடும் ஒரு நம்ம வீடு கட்டியிருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் விட ஒருத்தர் பெருசாக வீடு கட்டியிருக்காருன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு எதிரிலையே அதை பார்த்த உடனே எப்படி வீடு கட்டுக்காம இருப்பா வைத்தறிச்சல் பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போச்சு கெட்ட உஷ்ணும் ஐயா ஏன் திரும்ப திரும்ப நல் ஒழுக்கங்களில் பழகுங்கள் பழகுங்கள்ன்னு சொல்கிறாங்க இந்த நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் ஒரே நல்ல வராதுங்க அதனால் ஐயா தொடர்ந்து பழக சொல்கிறார் அதில் வாச்சியார்த்தமாக சொல்லுங்கள் நான் கோவப்படக்கூடாது நான் கோவப்பட மாட்டேன் நான் கோவப்பட மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் கோபம் வரும்போது கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் கோபம் வரும்போது எப்படி வருதுன்னே தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மால் அதை உணரவே முடிகிறது அடடா கோபப்பட்டமே தான் நம்ம வருத்தப்படுறதெல்லாம் ஆனால் கோபம் வந்துருச்சு ஆகவே தான் நல்ல ஒழுக்கங்களில் பெருமானார் நம்மை பழக சொல்கிறார் அப்படி அந்த குணங்கள் எல்லாம் போயிருந்தால்தான் கெட்ட குணங்கள் எல்லாம் போய் நல்ல குணங்கள் வந்திருந்தால்தான் அந்த அருளை காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட நற்குணங்களும் நற்செய்கைகளும் பெற்று இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் எவரோ அவர்களே சமரச சன்மார்க்கம் அடைந்தவர்கள் ஆதலினால் அவருடனே கூடி தேரனுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி அங்கேயும் பெருமானார் கழித்து விளையாட சொல்கிறார் அப்படிப்பட்ட அருளை அடைந்தவர்களோடு கூடி அருள் நெறியில் சன்மார்க்க நெறியில் பொது நெறியில் அன்பு நெறியில் தயவு நெறியில் ஜீவகாருண்ய நெறியில் தவநெறியில் இருப்பவர்களுடன் கூடி கழித்து விளையாடி செழித்திடுக செழித்து வளர்க்க செழித்திடுக வாழ்க என செப்பிய சர்க்குருவே இதுவும் இறைவன் தான் வள்ளல் பெருமானா இருக்கு சொல்கிறான் சொல்கிறது எல்லாமே இறைவன் சொல்கிறான் ஐயாவுக்கு அதை எல்லாத்தையும் ஐயா நமக்கு சொல்கிற இல்லையா இதாங்க ஐயா கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கருணை ஐயா வந்தாருங்க எல்லாற்றையும் அடைஞ்சாருங்க இறைவன் ஆனாருங்க ஐயா நினைச்சாருனா அப்படியே விட்டு போயிருக்கலாம் இல்லையா இந்த பாடல்கள் எல்லாம் யாருக்காக பாடி வைத்தார் யாருக்காக எழுதி வைத்தார் நமக்காக தாங்க எழுதி வைத்தார் இல்லையா நமக்கு தயவு வேணுங்கிறதுக்காகவும் நாம் அருளை அடையணுங்கிறதுக்காகவும் தான் பாடி வைத்தார் எழுதி வைத்தார் நம் கையில் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது ஐயா அருளை அடைந்து விட்டார் அவர் அப்படியே விட்டுட்டு இருக்கலாம் நாம் அடையணுங்கிறதுக்காக இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு எதையெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்கிறார் ஏனென்றால் வள்ளல் பெருமானாருக்கு தெய்வமாக அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் இருந்திருக்கலாம் நமக்கு தெய்வமாக யார் இருக்கிறார் நம் கண்முன்னி பேசும் தெய்வமாக நம்முடன் வாழும் தெய்வமாக நம்முடைய தெய்வ தந்தையாக நம்முடைய அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் இருக்கிறார் அல்லவா அவர் நமக்கு சொல்றாருங்க அருளுடையாருடன் கூடி விளையாடுகன்னு சொல்றார் ஐயா பொருளுடைய பெருங்கருணை பூரண மெய்ச்சிவமே போதாந்த முதல் ஆறும் நிறைந்தொழிரும் ஒளியே போதாந்த முதலிய ஆறு அந்தங்கள் போதாந்தம் நாதாந்தம் கலாந்தம் முதலிய ஆறு அந்தங்களிலும் நிறைந்தொழிரும் ஒளியே மருளுடையார் தமக்கு மருள் நீக்க மருள் நிறைந்தவர்கள் இருள் நிறைந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய மருளை மருளை நீக்கி மணி பொதுவில் மயங்கு நடத்த அரசே என் மாலையும் ஏற்றருளே எப்படிப்பட்ட அற்புதமான பதிகம் பாடல் பார்த்தீங்களா அருள் விளக்க மாலையை நீங்கள் படிக்க படிக்க படிக்கங்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஏன் இந்த பதிகம் சிறப்பு பெற்றது என்று சொன்னால் மற்ற பதிகங்களை விட அருள் விளக்க மாலை மிகவும் சிறப்பு பெற்றது ஏனென்றால் ஐயா இறைவனுடைய அருளை பொழுது எதையெல்லாம் அனுபவித்தாரோ அது மொத்ததையும் கொண்டு வந்து கொடுத்திருப்பார் விளக்க மாலையில் அவருடைய சுய அனுபவங்கள் வரும் தாய் முதலியரோடு சிறிய பதுவு தில்லை தளத்திடையே திரைத்தூக்க தரிசித்த போது அந்த பாடலும் இதில் தான் வரும் இல்லையா பெருமானாருடைய வாழ்க்கை பயணங்கள் இந்த அருள் விளக்க மாலையில் வரும் பெருமானார் பெற்ற அனுபவங்கள் வரும் யார் சன்மார்க்கத்தை சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் சன்மார்க்க சத்தை அடைந்தவர்கள் எப்படி பெருமானார் அற்புதமாக எடுத்து கொடுக்குறார் பார்த்தீங்களா அப்படி பெருமானார் சொல்கிறார் இப்படியெல்லாம் சொல்கிறார் அதே பெருமானார் இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக இதே அருள் மாலையில் ஒரு பாடல் சொல்கிறார் மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் மண்ணுகின்ற தேவர் என்றும் மற்றவர்கள் வாழும் பதம் என்றும் பதமடைந்த பத்தர் அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றும் பற்பளவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய எந்தனக்கே வெட்ட வெளியாய் அறிவித்திட்ட அருள் இறையே சதம் ஒன்றும் சுத்த சிவ சதமார்க்க பொதுவில் தனிநடைஞ்சை அரசே என் சாற்றும் அணிந்தருளே அற்புதமாக சொல்கிறார் பெருமானார் ஏன்னா சன்மார்க்கத்தை சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் அணிந்தவர்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது ஏன் அந்த சன்மார்க்க சங்கத்தை சார முடியவில்லை ஏன் அந்த சன்மார்க்கத்தை அருளை அடைய முடியவில்லை என்று சொன்னால் எங்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இங்குதான் பிரச்சனை வருகிறது மதம் என்றும் மதம்னு பெருமானார் சொல்வது எதை பார்த்தீங்கன்னா வேதாந்தம் சித்தாந்தம் தான் மதம்னு பெருமானார் சொல்லுவார் நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்து இஸ்லாம் கிறிஸ்தவங்களையும் பெருமானார் மதம் என்று சொல்ல மாட்டார் சமயம் என்றும் சைவம் வைணவம் முதலியாக ஆறு சமயங்களையும் பெருமானார் சமயம் என்று சொல்வார் மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் சாத்திரங்கள் என்று சொன்னால் உபனிடதங்கள் அந்த சாத்திரங்கள் என்றும் மண்ணுகின்ற தேவர் என்றும் அதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேவர்கள் கடவுள்கள் என்றும் மற்றவர்கள் வாழும் பதம் என்றும் பதங்கள் கைலாயம் வைகுண்டம் போன்ற பதங்கள் என்றும் அடைந்த பத்தர் அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் என்றும் பற்பளவா விரிந்த இதெல்லாம் பளப்பளவாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையேப்பாங்கிறார் ஐயா ஐயாவுக்கு தெரியும் ஆனால் சொல்கிறார் ஐயா சொல்கிறாரு பற்பளவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய எனக்கு அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க பலவா சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு தெரியாம நான் மயங்கினேன் அப்படி மயங்கிய பொழுது இறைவன் சொன்னானாம் ஐயா கிட்ட என்ன சொன்னானா அட அதெல்லாம் ராமலிங்கம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லிடுறேன் எப்படி சொல்கிறேன் தெரியுமா வெட்ட வெளியாய் அறிவித்திட்ட அருள் இறைய எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு போயிட்டார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் சூசகமாக சொல்லியிருக்கிறாங்க குழுவுக்குறியாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்னுலையும் உண்மையை வெளிப்பட சொல்லவில்லை உனக்கு எல்லாத்தையும் நான் வெட்ட வெளியாக சொல்லிடுறேன்ப்பா வெளியாக சொல்லிட்டேன் போ வெட்ட வெளியா அறிவித்திட்ட அருளிரையே சதம் ஒன்றும் சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் சதம் ஒன்றும் நிலையான ஒன்று எது நிலையானது நீங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் இன்னைக்கு இப்போ சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் இந்த மத சமயங்கள் எல்லாம் இப்போ இணைச்சு இந்து மதம் அப்படின்னு ஒரு மதம் சொல்கிறோம் இப்போ பௌத்தம் இருக்குது சமணம் இருக்குது கிறிஸ்தவம் இருக்குது இஸ்லாம் இருக்குது எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் ஷூபி இயக்கங்கள் இருக்குது இப்படி எவ்வளவோ இருக்குது இந்த நீண்ட நெடிய கால பெருவெளியில் இதற்கு முன்பும் எத்தனையோ மதங்களும் சமயங்களும் தோன்றின அவைகளெல்லாம் காலத்தின் பெருவெளியில் நிறைய இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் இந்திர வழிபாடு என்பது சிவபெருமானுக்கும் விஷ்ணுவிற்கும் இனியாக இந்திர வழிபாடு நடந்த மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு இந்திர வழிபாடுங்கிறது எங்கேயுமே இல்லை பெரும்பாலும் இல்லை இல்லையா அப்படி காலத்தின் பெருவெளியில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் அப்படி எதுவும் மாறாமல் நிலையான ஒன்று எது என்று பார்த்தால் சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் தனி நடைஞ்சை அரசே என் சாற்றும் அணிந்தருளே எவ்வளோ அற்புதமாக பெருமானார் சொல்கிறார் பார்த்தீங்களா நிறைய பாடல்களில் அப்படி பெருமானார் சமயங்களும் மதங்களும் மனிதர்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றன இறைவனுடைய உண்மை நிலையை தெரியாமல் மனிதர்களை மரணத்தின் பிடியில் தள்ளி கொண்டிருக்கின்றன என்று பெருமானார் பார்த்து அதெல்லாம் லிச்சியம் வைக்காதீங்கப்பா வேணா அப்படின்னு சொல்கிறாங்க பெருமானார் சரிப்பா அருள் விளக்க மாலையில் மூன்று பாடல்களுக்கு பார் பொருள் பார்த்தோம் இந்த பாடல்கள் பொதுவான பாடல்கள் ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கை பயணமும் இதில் இணைந்தே வரும் அருள் விளக்க மாலையில் அப்படி ஒரு பாடல் அற்புதமான பாடல் பெருமானார் சொல்கிறாங்க ஓங்கிய ஓர் துணையின்றி பாதி இரவதிலே உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே படுத்த கடைச்சிறியேன் தூங்கி மிக புரண்டு விழ தரையில் விழாது எனையே தூக்கி எடுத்து கீழ் கிடத்திய மெய்த்துணையே தாங்கிய என் உயிர்க்கு இன்பம் தந்த பெருந்தகையே சர்க்குருவே நான் செய் பெருந்தவப்பயனாம் பொருளே ஏங்கிய என் ஏக்கமெல்லாம் தவித்தருளி பொதுவில் இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே இந்த பாடலுக்கு பொதுவாக ஒரு பொருள் பார்த்தால் மேம்போக்காக ஒரு பொருள் பார்த்தால் வெளிப்புற ஒரு பொருள் பார்த்தால் ஒரு பொருள் சொல்லலாம் பெருமானார் ஓங்கிய ஓர் துணையின்றி ஒரு துணை எதுவும் இல்லாமல் பாதி இரவில் ஒரு பாதி இரவு நடு ஜாமத்தில் உயர்ந்த ஒட்டு திண்ணையில் ஒரு திண்ணை அந்த காலங்களிலெலாம் எல்லா வீடுகளிலும் திண்ணைகள் இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உயர்ந்த ஒரு ஒட்டு திண்ணை ஒட்டு திண்ணை என்று சொன்னால் அதனுடைய அகலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு ஆள் படுக்கலாம் அப்படின்னு திருமணம்னா கீழே விழுந்துடுவோம் அந்த உயர்ந்த ஒட்டு திண்ணையில் படுத்த கடைச்சிரியேன் நான் படுத்துட்டு இருந்தேன் அப்போ தூக்கம் வந்து பரண்டு விலை இருந்தேன் அப்படி விலை இருந்த எண்ணெய் எடுத்து தாங்கி எடுத்து அணைத்து அப்படி பொறுமையாக பெருமானார் கீழே விழப் போகிறாராம் அப்படியே தூக்கி எடுத்து அணைத்து பொறுமையாக தூங்குப்பான் கீழே படுக்க வைத்தாராம் இறைவன் கீழ் கிடத்திய மீத்துணையே அப்படி பெருமானார் இந்த பாடலுக்கு நம்ம ஒரு பொருள் எடுக்கலாம் ஆனால் உண்மையில் அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்குமா என்பது நம் பெருமானாருக்கு தான் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் இதற்கு வேறு ஒரு பொருள் எடுத்தால் ஏன் என்று சொன்னால் இதில் ஒரு வரி வருகிறது சர்க்குருவே நான் செய் பெருந்தவப்பயனாம் பொருளே இந்த பாடலில் தான் பெருமானார் தவப்பயனையும் கொண்டு வந்து வைக்கிறார் அப்போ தவப்பயனை பற்றி சொல்ல வந்த பெருமானார் ஒரு திண்ணையில் படுத்திருந்ததையும் கீழே வில இருந்ததையும் இறைவன் தாங்கி பிடித்ததையும் சொல்லியிருப்பாரா என்று பார்க்கின்ற பொழுது ஓங்கிய ஓர் துணையின்றி ஓங்கிய என்று சொன்னால் உயர்ந்த என்று பொருள் பெருமானார் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் தவம் செய்ய துவங்குகிறார் அப்படி பெருமானார் தவம் செய்ய துவங்குகின்ற பொழுது பெருமானாருடைய தவம் என்பது இதுவரை எவரும் செய்திடாத தவம் விசேஷ தவம் பெருந்தவம் அதற்கு முன்பு எவரும் பெருமானார் செய்த தவத்தை செய்தவர்கள் இல்லை இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் நமக்கு ஒரு துணை தேவைப்படும் அது வீடாக இருக்கலாம் அலுவலகமாக இருக்கலாம் ஏன் ஆன்மீகம் சார்ந்த எந்த நிகழ்வுகளாகவும் இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சி இப்போ சன்மார்க்க நிகழ்ச்சி நடத்தணும்னா எனக்கு துணை வேணும் துணை இல்லாமல் என்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாது அப்படி பெருமானார் தவம் செய்ய இருக்கின்ற பொழுது தவம் செய்ய உட்காந்துட்டார் ஆனால் அவருக்கு துணை யாரும் இல்லை இப்போ நமக்கெல்லாம் பெருமானார் துணையாக இருக்கார் இல்லையா அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம தவம் செய்யும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் பெருமானார்கிட்ட சொல்லிட்டு போகலாம் பெருமானாருக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது பெருமானாருக்கு தெரியும் ஆனால் பெருமானார் அப்படி தவம் இருக்கின்ற பொழுது ஓங்கிய ஒரு துணையின்றி அதற்கு முன்பு அந்த தவத்தை செய்த உயர்ந்தவர்கள் எவரும் அவர்களுடைய துணையின்றி பாதி இறவதிலே பெருமானார் தவம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே அதை நல்லா கவனிக்கணும் நீங்கள் திண்ணை என்று எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால் பெருமானார் இந்த புருவ மத்தியே சொல்ல வருகிறார் உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே இது சின்ன இடம்தான் இது ஒன்றும் பெரிய இடம் கிடையாது உயர்ந்த ஆனால் இந்த இடம் உயர்ந்த இடம் இந்த ஒட்டு திண்ணையிலே இந்த புருவ மத்தியிலே யாருடைய துணையும் இல்லாமல் நாம் தவம் செய்கின்ற பொழுது படுத்த கடைச்சிறியேன் அங்கு நான் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது தூங்கி மிக புரண்டு வில தூங்கி மிக புரண்டு வில பொதுவாக தவம் செய்ய உட்கார்றவங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல என்ன பிரச்சனை வரும்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன வருங்க தூக்கம் வரும் எல்லாம் எழுந்திரிச்சு பாராயணம் பண்ண சொன்னாலாம் பண்ணிடலாம் இப்போ சொற்பொழிவு நீங்கள் பேச சொன்னால் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் எந்த நேரம் நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூட பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து பேசியும் தூக்கம் வராது ஆனால் தவம் பண்ணணும்னு உட்காந்துட்டோம்னா அப்படியே தூக்கம் வரும் அப்படி எனக்கு தூக்கம் வரப்போது பெருமா தவம் செய்ய உட்காந்துட்டாருங்க துணை இல்லாமல் தவம் செய்ய உட்காந்துட்டாரு அப்படி தூக்கம் வரும் தூங்கி மிக புரண்டு விலை அந்த தூக்கத்தில் தவம் செய்யாமல் அப்படி விட்டுற போறாராம் பெருமானார் தூங்கி மிக புரண்டு விழ தரையில் விழாது எனையே தவம் செய்யாம கீழே விழுந்துடாம தூக்கி எவ்வளோ அற்புதமாக பெருமானார் சொல்றாருங்க பெருமானாரை அப்படி நிறுத்தி தூக்கி அப்பா ராமலிங்கம் என்ன தூங்குற தூங்காதப்பா தூக்கி எடுத்து அப்படியே பெருமானாரை தூக்கி அனைத்து யாருக்கும் கிடைக்கும் இறைவன் வந்து ஐயா தவம் செய்ய உட்காரு தூக்கம் வந்துடுது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தூங்கிடாதப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா பல பாடல்களில் பெருமானா தூக்கத்தை கண்டித்திருப்பார் தூக்கமும் சோம்பும் பல பாடல்களில் சொல்லியிருப்பார் பெருமானா இல்லையா அப்படி இறைவன் தூக்கி எடுத்து அனைத்து கீழ் கிட்டத்திய பெருந்தகையே தாங்கிய என் உயிர்க்கு இன்பம் தந்த பெருந்தகையே தவம் செய்தாதான் இந்த உயிருக்கு இன்பம் கிடைக்கும் ஒரு திண்ணையில் இருந்தேன் படுத்து தூங்கிட்டேன் என்ன பெரிய இன்பம் கிடைச்சிட்ட போது சர்க்குருவே நான் செய் செய்வயாம் பொருளே ஏன் இந்த பாடலுக்கு தவத்தை அடிப்படையாக வைத்து சொல்ல வேண்டியது பாடலே அப்படித்தான் இருக்கு சர்க்குருவே நான் செய் செய்வாம் பொருளே ஏங்கிய என் ஏக்கமெல்லாம் தவித்தருளி ஏங்கிய என் ஏக்கமெல்லாம் தவித்தருளி பெருமானார் ஏங்குறாராம் எதுக்குப்பா எனங்கிறாரு நாளைக்கு வேலைக்கு போகணும்னா சாப்பாட்டுக்கு வேணும்னா இந்த ஊர் உலகம் மதிக்கணும்னா எப்பப்பா உன் அருளை அடைவேன் வேறு எதுக்கு பெருமானார் ஏங்கியிருக்கப்பார் சொல்லுங்கள் எப்போ உன்னுடைய அருளை அடைய போகிறேன்னு ஒன்று இயங்கியிருப்பார் இல்லைனா இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் ஐயோ கஷ்டப்படுதே இந்த உயிர்கள் எப்பொழுது மேலேறி வருமோன்னு ஏங்கியிருப்பார் இது ரெண்ட தவிர பெருமானார் வேறு எதற்காக ஏங்கி இருக்க போகிறார் இல்லையா ஏங்கிய என் இயக்கமெல்லாம் தவிர்த்தருளி பொதுவில் பூர்வ மத்தியில் இலங்கு நடத்த அரசே என் இசையும் அணிந்தருளே எப்படி ஒரு அற்புதமான பாடல் பார்த்தீங்களா எப்படி ஒரு அற்புதமான பாடல் இதற்கு தொடர்புடைய ஒரு பாடலும் இருக்கு அந்த பாடலையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம் என்ன தொடர்புடைய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடலுக்கு ஏன் இப்படி நாம் இதற்கு பொருள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அதே ஆறாம் திருமுறையில் பெருமானார் அந்த பாடலை கொடுக்கிறார் எதற்காக உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே அதுக்கு சொல்கிறார் அம்பலவாணர் வருகை அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்ற பாடல்ல பெருமான சொல்றாங்க ஒத்த இடந்தன்னில் நித்திரை செய்ய என்றார் ஏன்னா அங்கே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் ஏன்பா என்னப்பா இது ஐயா இருந்தாரு திண்ணியில் படுத்து இருந்தாரு தூக்கம் வந்துச்சு புரண்டுவில் இருந்தாரு இறைவன் வந்து அவரை தூக்கி நீ படுக்க வச்சாரு ஏன் இதுக்கு அப்படி பொருள் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே ஏன் இதுக்கு தவத்தெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா நியாயமான கேள்விதான் ஆனால் பெருமானாரின் எந்த பாடலுக்கும் பதிலை இன்னொரு இடத்தில் கொடுத்திருப்பார் இந்த இடத்துல சொல்கிறார் ஒத்த இங்க எங்கே வருது ஒத்த இடம் ஓங்கிய ஒரு துணையின்றி பாதி இரவதிலே உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே அந்த ஒத்த ஒத்த இடந்தண்ணில் நித்திரை செய்கின்றார் நித்திரைனா நம்ம பொதுவாக என்ன செய்வோம் தூக்கத்தை சொல்லுவோம் அப்போ இறைவன் வந்து ஐயாவ தூங்குன்னு சொல்லி இருப்பாரா இல்லை நித்திரை என்பது தவம் தூங்காத தூக்கம் ஒத்த இடந்தண்ணில் புருவமத்தியில் தான் அந்த இடத்துல உயர்ந்த ஒட்டு திண்ணையில் என்றார் ஒத்த தன்னில் நித்திரை செய் என்றீர் தவம் என்றீர் ஒத்த இடங்காட்ட வாரீர் சித்த சிகாமணி வாரீர் ஒத்த இடம் எது புருவமத்தி இதற்கு தொடர்புடைய பாடல் கிடைக்குதா உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே என்பது இங்கு ஒத்த இடந்தண்ணிலாக வருகிறது அங்கு வரக்கூடிய தூக்கம் இங்கு நித்திரையாக தவமாக வருகிறது அதனால்தான் அந்த பாடலுக்கு அவ்வாறு பொருள் எடுக்க வேண்டியது வந்தது இல்லையா இப்படி பல அனுபவங்களை பெருமானார் அற்புதமாக எடுத்துக் கொடுத்திருக்கிறார் அருவிளக்க மாளையை பேசுவதாக இருந்தால் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் பேச 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 நமக்கு சக்தி குடிக்கிட்டே போகும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிகம் பெருமானாருடைய பதிகங்கள் எல்லா பதிகங்களும் சிறப்பு பெற்றிருக்கிறது ஆனால் இந்த பதிகம் பெருமானாருடைய அனுபவங்களை சேர்த்தே வரும் பெருமானார் சொல்கிறார் ஒரு பாடலில் சொல்கிறார் நான் பசித்த போதெல்லாம் இது மாலை மாலைதான் நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல் உணவு கொடுத்து என்னை செல்வம் முற வளர்த்தே ஊன் பசித்த இலைப்பென்றும் தோற்றாத வகையே ஒல்லிய தெல் அமுது எனக்கெங்கு ஒந்தளித்த ஒளியே வான்பதிக்கும் நெடுமார்க்கும் நான் நான்முகும் அரிதாம் வாழ்வெனக்கே ஆகி உற வரமளித்த பதியே தேன் பறித்த மலர்மணமே திருப்பொதுவில் ஞான திரு நடம் செய்ய அரசே என் சிறுமொழி ஏற்றருடே பார்த்தீங்களா அற்புதமான அந்த பாட்ட சிறுமொழின்னு சொல்கிறார் பெருமை எப்போவுமே பெருமான சிறப்பு என்ன தெரியுங்களா அப்படியே அவரை தாழ்த்திக்கிட்டே போவார் சத்தியமாக நமக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது இல்லையா எப்பேற்பட்ட நிலையில் இருந்தவர் பெருப்பார் அப்படிப்பட்டவர் பெருமான நான் பசித்த பொழுதெல்லாம் தான் பசித்ததாகி ஐயாவுக்கு எப்போ பசிச்சதோ அப்போல்லாம் இறைவன் அவனுக்கு பசித்ததாகி நல் உணவு கொடுத்து என்னை நல்ல உணவு கொடுத்து என்னை செல்வம் செல்வமுறை வளர்த்தே ஒரு குறையும் இல்லை ஒரு குறையும் இல்லை நம்மளாம் வீட்டு குழந்தைகளுக்குள்வோம் என் செல்லமே என் செல்வமே அப்படின்னு புகழ்வோம் செல்வம் செல்வமுறை வளர்த்தே ஊன் பசித்த என்றும் தோற்றாத வகையே என பசி வந்துட்டா இந்த ஊன் உடம்பு இருக்கு இல்லையா இது இழைச்சி போயிடும் இல்லையா எவ்வளோ வேறு பசியோடு ரோட்டில் போகிறவங்கள நம்ம பார்த்துருக்குறோம் இப்போல்லாம் ரொம்ப குறைவு பெருமானார் தோன்றிய காலகட்டத்தில் பசியும் பட்டினியும் தலைவிரித்தாடியது வெறும் எலும்பும் நரம்பும் தோளுமாக ரோட்டில் நடமாடுவாங்க இந்த காலகட்டத்தின் புகைப்படங்களை எல்லாம் பார்த்தால் கண்ணில் கண்ணீர் வராது ரத்தம் வரும் அப்படி இருந்தாங்க தாதுவருட பஞ்சம் பல பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படியெல்லாம் பசிச்சு அந்த இழைப்பு அந்த இலைக்கம் கிசு கிசுன்னு இழைக்கும் நம்மளாம் வாயால் சொல்லலாம் அந்த ஊன் பசித்த இழைப்பென்றும் தோற்றாத வகையே ஐயாவுக்கு அந்த இழைப்பே வரலையாம் எப்போ பசி வரும்னு இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஐயாவுக்கு பசி வந்தவொடனே அவனுக்கு பசி வந்த ஆயிப்போச்சு உணவு கொடுத்து ஒல்லிய தெல் அமுது எனக்கு இங்கு ஒளியே ஒல்லிய தெல் அமுது உணவு கொடுத்து ஒந்தளித்த ஒளியே வான்பதிக்கும் இந்திரனுக்கும் நெடுமாளுக்கும் விஷ்ணுவிற்கும் நான்முகர்க்கும் பிரம்மனிற்கும் அரிதாம் வாழ்வெனக்கே ஆகி உற வரமளித்த பதியே இந்திரனுக்கு கிடைக்கவில்லை அந்த வாழ்க்கை நான்முகனாகிய பிரம்மனுக்கு கிடைக்கவில்லை அந்த வாழ்க்கை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமாலுக்கும் பெருமாளுக்கும் கிடைக்கவில்லை அந்த வாழ்க்கை அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த வாழ்க்கையை அவர்களுக்கெல்லாம் அரிதாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்வெனக்கே ஆகி உற வரமளித்தபதியே எப்படிப்பட்ட வாழ்க்கை பெருமானருடைய வாழ்க்கை பார்த்தீங்களா இதிலிருந்து தான் பெருமானோருடைய பிம்பங்களை நீங்கள் தேட வேண்டும் பெருமானரை சாதாரணமாக துளைத்து விடாதீர்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் பெருமானாரை ஒரு மனிதராக சித்தராக ஞானியாக யோகியாக கடந்து விடாதீர்கள் நான் ஒவ்வொரு இடத்தில் பேசுகின்ற பொழுது பெருமானார் யா அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேன்பரித்த மனமே திருப்பதிவில் ஞான திருநடஞ்சை அரசே என் சிறுமொழி ஏற்றருளே கிடைக்குமா வாழ்க்கையெல்லாம் இந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி அருள் இப்ப கிடச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா நான் ரொம்ப எனர்ஜியா இருக்கேன் சத்தாக இருக்கிறேன்னு சொன்ன மாட்டேங்க எனர்ஜியா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது கிட்டத்தட்ட நான் ரெண்டு மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா ஐயாவோட பாட்டை படிக்க 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 நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க சொற்பொழிவெல்லாம் அடுத்த விஷயங்க ஐயா பாட்டை படிங்க உணர்ந்து படிங்க ஐயாவுடைய திருவுருவ படமோ இல்லை திருவுருவ சிலைக்கோ முன்னாடி உட்காந்து ஐயாவை வணங்கிட்டு படிங்க அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் நம்ம ஐயா எழுதுனதுங்க இறைவன் ஐயா குளர்ந்து சொன்னதுங்க ஐயாவே இறைவனாக மாறினதுக்கப்புறம் எழுதுனதுங்க இதெல்லாம் வெறும் வரிகள் இல்லை ஏன்னா வெறும் வரிகளாக கடந்து போயிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த வரிகளை தொட்டு பாருங்கள் அருட்பாவை தொட்டு பாருங்கள் ஐயாவை ஸ்பரிசிக்கலாம் நீங்கள் அருட்பாவின் வரிகளை நீங்கள் தொட்டு பார்த்தால் அது ஐயாவை தொடுவதற்கு சமமானது ஐயாவை ஸ்பரிசிக்க முடியும் அன்பை உணர முடியும் எம் நம்ம மேலெல்லாம் எவ்வளவு தயவு ஐயாவுக்கு இருந்திருந்தா இந்த பாட்டெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாருங்க இல்லையா எவ்வளவு பாடல்கள் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டா எக்கச்சக்கமான பாடல்கள் படிக்க 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 இன்பம் கேட்க 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 இன்பம் படித்தாலும் அருள் கேட்டாலும் அருள் நினைத்தாலும் அருள் உணர்ந்தாலும் அருள் எல்லாமே அருள் தான் அருளை அடைவதற்காகத்தான் நாம் வந்தோம் ஏ சொல்வாங்க அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அந்த 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 மெய்ப்பொருள் ஆண்டவருடைய அடிமுடி நடுவாகவே எது இருக்கிறது அருள்தான் இருக்கிறது அந்த அருளை அடைந்தவர்கள் சன்மார்க்கத்தை அடைந்தவர்கள் அதுதான் ஐயா அருள் விளக்க மாலையில் சொல்றாங்க ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் நோக்கம் இறைவனுடைய அருளை அடைவது அருள் பெரிய ஒரு துரும்பும் ஐந்தொழில் புரியும் இல்லையா ஐந்தொழில் புரியுங்க படைத்தல் காத்தல் முதல் ஐந்தொழிலையும் புரிய முடியும் ஏது ஒரு துரும்பு இப்போது துரும்பே அதை செய்யும்னா நான் அந்த அருளை பெற்றால் நீங்கள் அந்த அருளை பெற்றால் அதுதாங்க ஐயாவுடைய விருப்பம் வேறு ஒரு விருப்பமும் கிடையாது ஐயாவுக்கு ஐயா அந்த அருளை பெற்றார் அந்த அருளின் சுவையை அந்த இன்பத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் அருள் விளக்க மாலையில் நாம் படிப்போம் உணர்வோம் அதை செய்வதற்கு அதை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்வோம் உலகியல் சங்காரத்தில் நாம் ஈடுபட்டு இருந்தாலும் கூட உலகியலுக்கு நேரம் ஒதுக்கினாலும் கூட அருளியலுக்கும் நேரத்தை ஒதுக்குங்கள் அருளை பெறவில்லை என்று சொன்னால் அருள் விளக்கத்தை நாம் அடையவில்லை என்று சொன்னால் பெருமானார் சொன்ன அந்த ஐந்தொழிலில் பக்குவம் வருவித்தலும் விளக்கம் செய்வித்தலும் பெருமானார் ஐந்தொழிலில் மாற்றியமைப்பார் அந்த கடைசியில் இரண்டு ரொம்ப முக்கியம் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் இது இரண்டும் அருளை பெற்றால் மட்டுமே சாத்தியம் ஆகவே நாம் என்ன போகிறோம் அருளை பெறப்போகிறோம் அருளை பெறுவோம் அருளில் வாழ்வோம் ஆனந்தமாக இருப்போம் பெருமானாரிடம் இருப்போம் என்று கூறி இந்த நல்வாய்ப்பளித்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் அருள்ஜோதி அண்ணா ஆலயம் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலான் தெய்வத் திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் பொற்று வாழ்க ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்